ஹரி ஓம், நமஸ்காரம். இன்றைய தினம் குரு பூர்ணிமா. பௌர்ணமி நாளில், ஆணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் வரக்கூடியது குரு பூர்ணிமா. இதை வியாச பூர்ணிமா என்றும் கூறுகிறார்கள். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு குரு உண்டு. குரு இல்லாத வித்தை பலிக்காது என்று அந்த காலத்தில் கூறி வந்துள்ளார்கள். அப்படி குரு மூலம் கற்ற வித்தையே ஒரு மனிதனுக்கு ஜெயிக்க முடியும். நம் பாரத தேசத்தில் குரு சிஷ்ய பரம்பரை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துள்ளது. இன்று வரையும் அது தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. குரு என்பவர் யார்? குரு என்பவர் எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் ஞானம் உள்ளவர்தான் குரு. ஆக குரு என்றால் ஞானம் நிறைந்தவர் என்று அர்த்தம். தொழில் ஞானமாக இருக்கலாம், சங்கீத ஞானமாக இருக்கலாம், உலக ஞானமாக இருக்கலாம், ஆன்மீக ஞானமாக இருக்கலாம். அந்த குருவானவர் தன் சிஷ்யனை மனதார ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தனக்கு தெரிந்த தொழில் வித்தைகளை பயிற்றுவிக்கிறார். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக அமைந்தவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். யார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். குலகுரு அவர்தான். ஆனால் அதே குரு அந்த பாண்டவர்களை எதிர்த்து குருஷேத்திர போரில் போரிட நேர்கிறது. அப்படி சில நேரங்கள் இப்படி அமைவதும் உண்டு. குருவுக்கும் சிஷியனுக்கும் போட்டி அமைவதும் உண்டு. ஆனால் அங்கேயும் சிஷியன் குருவை வணங்கித்தான் அவரிடம் போரிடுகிறான். அதுபோல வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எது வேணாலும் எப்போது வேணாலும் மாறலாம். குருவை மிஞ்சிய சிஷியனாகவும் மாறலாம், குருவை எதிர்க்கக்கூடிய சிஷியனாகவும் மாறலாம். ஆனால் குரு சிஷ்ய உறவு என்பது என்றும் மறக்க முடியாத ஒன்று. நம் உலகத்தில், நம் இந்தியாவில் பொதுவாக குரு பரம்பரை மூலமாக, குரு சிஷ்ய பரம்பரை மூலமாகவே அனைத்தும் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு செல்கிறோம், அங்கு இருக்க ஆசிரியரும் குரு தான். அவர் நமக்கு கல்வி ஞானத்தை அளிக்கிறார். ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தொழில் ஞானம் தெரிந்தவர் மட்டும்தான் சிஷியனுக்கு அந்த தொழில் நுணுக்கத்தை சொல்லித்தர முடியும். அந்த ஞானம் இல்லாத தொழில் நுணுக்கத்தை சொல்லித்தர முடியாது. ஆக அந்த ஞானம் உள்ளவரே குருவாக அமைகிறார். சிலர் தன் குருவை தேடி அலைகின்றனர். உண்மையான சிஷியனுக்கு தாகம் வந்தால் தண்ணீருக்காக எப்படி அலைவானோ அதுபோல் ஆன்மீக தாகம் அல்லது தொழில், தம் விரும்பும் தொழிலுக்கு விரும்பி தன்னுடைய குருவை தேடி அலைகிறார். சமயம் வாய்க்கும் பொழுது குருவும் அமைந்து விடுகிறார். ஆக குரு சிஷ்ய உறவு வந்து உறவு ஒரு இரத்த பந்தம் இல்லாத ஒரு உறவு. அதே சமயத்தில் குருவை சிஷியன் மனதார ஏற்க வேண்டும். அவருக்கு சேவை செய்தோ தட்சணை கொடுத்தோ அவரிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும். அப்படிப்பட்ட குரு சிஷ்ய பரம்பரையில் வந்தது தான் முழுவதுமே நம் இன்றைய நாள் வரை ஆசிரியர் தினம் என்று செப்டம்பர் 5 கொண்டாடுகிறோம். அப்படி இல்லை என்றால் ஆசிரியர் சொல்வதை கேட்பது இல்லையா? மற்றாலும் கேட்கத்தானே வேண்டும். ஆசிரியர் தினம் என்பது ஒரு குறிப்பிட்ட தினத்தை குறிப்பிட்டு, அதுபோல் இந்த குரு பூர்ணிமாவும் வேதவியாசர் பிறந்த தினமான ஆணி பௌர்ணமியை குரு பூர்ணிமா என்று அழைக்கிறோம். வியாசர்தான் நமக்கு தெரிந்த வேதங்களை இயற்றியவர் குரு. மகாபாரதம், பகவத்கீதை என்ற பெரிய பெரிய ஞான விஷயங்களை கூறிய குரு. வசிஷ்டர் குரு, விஸ்வாமித்திரர் குரு, இவர்களெல்லாம் வரலாறில் இடம்பெற்ற குருக்கள். இதுபோக வரலாற்றில் இடம்பெறாத குருக்களும் நிறைய உண்டு. அன்றாட தினம் நாம் காணும் ஒரு வழிப்போக்குன்னு கூட நம்ம குருவாக அமையலாம். நமக்கு தெரியாத விஷயம் அவன் தெரிந்திருக்கும் போது அவன் தானே நம்ம குருவாக இட்டு தான் அவனுடைய சொல்படி நடந்து கொள்கிறோம். ஆக
ஒரு குரு என்பது எப்போ இப்பொழுது தான் அமைகிறார் என்று கணக்கு இல்லை. எப்பொழுது வேணும் வரலாம். வாழ்க்கையில் குருமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் இன்றைய குரு பூர்ணிமா தினத்தில் நாம் வணங்குவது சிறந்த ஒரு பண்பாடாகும். இதற்கும் எந்த விதம் குரு சிஷ்ய பரம்பரைக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. எல்லா மதங்களிலும் குருவும் உண்டு சிஷியனும் உண்டு. ஆக இதை வந்து நம்ம ஒரு ஜாதியை வைத்தோ ஒரு மதத்தை வைத்தோ சொல்லி சொல்வதில் இடமில்லை. ஆக குரு பூர்ணிமா என்பது பௌர்ணமி தினம் மட்டும்தான், அதிலும் ஆணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி. அது மட்டுமல்ல, இன்றைய முக்கிய தினம் என்றால் சூப்பர் மூன் என்று சொல்லக்கூடிய நிலவும் பூமியும் அருகருகே அமைந்துள்ளது. சந்திர ஒளி அதிகமாக நம் மீது படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மிகவும் பெரியதாக சூப்பர் மூன் என்று சொல்லக்கூடிய பெரிய நிலவாகவும் அமைந்துள்ளது. சூரியன் தள்ளியுள்ளது, ஆனால் நிலவு அருகே வந்துள்ளது. ஆக வெப்பம் குறைந்து சந்திர ஒளி அந்த குளிர்ச்சி நம் மீது அமைதியாக படரும் நேரம். இதை ரசித்து குரு பூர்ணிமாவை நினைத்து நாம் நம் குருவை வணங்குவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நல்ல சிஷியனாக அவர் சேவை செய்து நல்லபடியாக வாழ்வோம். அறிவோம். தத்சத். ஓம்.